இனிய தமிழ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். ஆளுநர் உரை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு துவக்கத்தில் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களையும் கொள்கைகளையும் முடிவுகளையும் சட்டப்பேரவையில் சம்பிரதாயமாக அறிவிக்கும் ஒரு உரை, அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆளுநர் உரையில் புதிய பெரிய திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. இந்த அரசும் முதலமைச்சர் அவர்களும் தற்புகழ்ச்சியோடு தங்கள் முதுகலை தாங்களே தட்டிக்கொள்கிறாள் என்ற பொதுமக்களின் குற்றச்சாட்டைத்தான் மெய்விக்கும் வகையில் இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக தமிழக ஆளுநர் உரையின் மூலம் தங்கள் முதுகை தட்டி சபாஸ் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் பார்க்க முடிகிறது. எனவே மக்களுக்கு இந்த ஆளுநர் உரையில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்த ஆளுநரை வெற்று உரையாக உள்ளது. யார் குற்றச்சாட்டு வைக்கிறார்? எதிர்கட்சிகள் இல்லையா? நாங்களா எதிர்கட்சி? இல்ல, யாரோ ஒருத்தர் கேளுங்க. அரசு கொடுக்கிற அறிக்கையை ஆளுநர் உரை படிப்பார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு துவக்கத்தில் அரசு ஆளுநரை தயாரிக்கப்பட்டு ஆளுநருடைய அனுமதிக்கு அனுப்பப்படும். அதில் எது இடம்பெற்றிருக்கு எது இல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. எது ஆளுநர் அனுபவித்தாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அவையில் அவர் பேசுவது நாங்க எப்படி? நாங்க ஆளுநரை தான் கேட்க வந்திருக்கிறோம், முதலமைச்சர் உரையை கேட்கவில்லை. இதுலயே தெளிவா அவர் புத்தகமே கொடுத்திருக்கிறாங்க, அச்சிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது முதலமைச்சருக்கும் பொருந்தும். ஆளுநரை அமர வைத்து கொண்டு ஒரு முதலமைச்சர் பேசுவது மரபுக்கு எதிரானது, அநாகரீகமானது. அதுதான் நான் தெளிவாக சொல்றேனே. இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு மேதகு ஆளுநர்களை வடிவமைத்து தயாரித்து மேதகு ஆளுநருடைய அனுமதிக்கு அனுப்பப்படுவார்கள். அதில் எது இடம்பெறும் எது இடம்பெறாது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே அது ஆளுநர்கள் உரையாற்றுகிறத அது கேட்கறதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறோம். ஆளுநர் உரை தான் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இது எல்லோருக்கும் தெரியும். ஊடகத்தில் தினம் தினம் காட்டிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் காட்டுறது உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்கின்றேன், தினந்தோறும் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகளை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, நாட்டில் நடைபெறும் சம்பவங்களை நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சி மூலம் காண்புகிறீர்கள். அதை பற்றி தான் நீங்களும் கேள்வி கேட்கல், அதுக்கு தகுந்த பதிலும் சொல்கிறேன். ஆகவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, போதைப்பொருள் தங்குதடை இல்லாமல் கிடைக்குது. ஆகவே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இது எங்கே போய் கேட்டாலும் தெரியும். தினந்தோறும் உங்கள் பத்திரிகையில் வருகின்ற செய்தி, இந்த ஊரில் இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம், அந்த ஊரில் இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம், அது இல்லாத நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போதைப்பொருள் கடத்துகிறாங்க, ராமநாதபுரம் வழியாக கடல் வழியாக கடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீர்குலைவான ஆட்சி தான் நம்ம பார்க்கப்படுகிறோம்.